இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறேன், அப்போ இயற்கை விவசாயமே இன்னைக்கு நிற்க முடியுமா, எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அழகா ஒரு பிளாஸ்டிக் புட்டியில அவன் விலை நிர்ணயம் பண்றான், உங்க தண்ணிக்கு ஃப்ரீயா உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியாம திருடி எடுத்துட்டு போய் அதை ஒரு புட்டியில போட்டு அதுக்கு ஒரு விலைக்கு அவனால அதுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியுது. ஆனா என்னோட அரிசிக்கு அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வெளில அரிசி ஷேப்ல திருப்பி தள்ளுறான், அதை கொண்டு போர்ட்டி பைடரை செறிவூட்டப்பட்ட அரிசின்னு 100 அரிசி மணிக்கு அது ஒரு குண்டு மணி தூக்கி உள்ள போடுறோம், அதை கலந்து கொடுக்குறோம், அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இரும்பு சத்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றான். இழுப்பை பூ சம்பால ஒரு கஞ்சி கொடுத்தாரு, 12 வருஷம் ஆகுது இப்போ, என்னால இன்னி வரைக்கும் நான் போராடலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதை மாதிரி ஒரு நான் சாப்பிட்டதே கிடையாது, அந்த மாதிரி ஒரு மனம் இருக்க ஒரு அரிசி சம்பள. வணக்கம், பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அதுக்கு பின்னாடி இங்கே இருக்கிறவங்கள எவ்வளோ பேர் விவசாயம் பண்ணுறீங்க, கொஞ்சம் கை தூக்க முடியுமா? நன்றி. இதில் பாரம்பரிய நெல் போடுற விவசாயிகள் எவ்வளோ பேர் இருக்கீங்க கை தூக்கு? இல்லை, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க கை தூக்குங்க? அவங்க எல்லாருக்கும், விவசாயம் பண்ணுறவங்களுக்காகவும் அதை இயற்கை விவசாயமா பண்றவங்களுக்காகவும் அதுல பாரம்பரிய நெல்லை காப்பாற்றவங்களுக்காகவும் ஒரு பெரிய கரவொலி கொடுக்கலாமா? மிக்க மிக்க நன்றி. எங்கள் அனைவருக்கும் சோறு கொடுக்க அதையும் விஷம் இல்லாமல் கொடுக்க நீங்கள் இவ்வளவு முயற்சி எடுப்பது எங்கள் மிக்க மிக்க நன்றி. அப்போ இது கூட கொஞ்சம் சில விஷயங்களையும் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்னுடைய ஆசை, அதுக்காக தான் வந்திருக்கேன். இது தொடங்கியது எப்படின்னு தெரியும், அங்கிருந்து 50 விவசாயிகள், 100 விவசாயிகள், 200, இப்ப 2000, இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் இது போடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இது எதுக்காக, இதுலேருந்து பல பயன்கள் இருக்குது, என்னென்ன பயன்கள் இருக்குது, பலன்கள் இருக்குது, எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க, அதெல்லாம் பற்றிலாம் பேச்சு இருக்குது, அதெல்லாமும் நம்ம தொடர்றதுக்கு பின்னாடி இப்போ இதை நம்ம இன்னும் எடுத்துகிட்டு போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, அதை முதல்ல அதுக்கான ஒரு புரிதல் வேணும். அதுக்கு பின்னாடி நம்ம எங்கே தொடங்கினோம் ஞாபகம் இருக்கா, இந்த பசுமை புரட்சி வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி, அதுக்கு ஒரு 100 ஆண்டுகள் பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இந்தியாவில் மட்டும் ஒரு 1.5 லட்சம் பாரம்பரிய ரக நெல் வகைகள் நம்மள்ட்ட இருந்துச்சு, 1.5 லட்சம். நான் விளையாட்ட சொல்ல அதில் 56,000 வெரைட்டியை வந்து ஒரே ஒரு சயின்டிஸ்ட் மட்டுமே வந்து கையகப்படுத்தியிருந்தார், அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார், ரிச்சாரியா, டாக்டர் ரிச்சாரியான்னு சொல்லி சட்டீஸ்கர். 1.5 லட்சம் வெரைட்டி இருந்ததை ஒரு 1960-70 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 20 ஆண்டுகள் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விளைவிக்கிற நெல்லில் 90% 11 வெரைட்டி. அந்த 11 வெரைட்டிக்கு என்ன சரிமா காமனான விஷயம், அத்தனைக்கும் பேரே கிடையாது, நம்பர் கேவலமான நம்பராக இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு பேராக இருக்கும். பாரம்பரிய ரகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேராக இருக்கும் இல்லையா, ரொம்ப சிறப்பான பேர் இருக்கும். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு சில அதுக்கான சில குணாதிசயங்கள் இருக்கும், அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம், அது ஒரு பக்கம். அப்போ அதை வந்து சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, எவிடென்ஷியல் ப்ரூஃப் டேட்டா கலெக்ஷன் கொண்டு வராமல் நீங்கள் அதை கொண்டு வந்து இன்றைக்கி சந்தைப்படுத்த முடியாது. அப்போ நான் வந்து ஒரு வாய் வார்த்தையாக சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், அதுக்கான முனைப்பும் அதற்கான ரீச்சும் இவ்வளோதான் இருக்கும், அது அதை நான் இன்னும் தள்ளி கடந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேமல் தேவ் பேசினார் இல்லையா, தேமல் தேவ் கூட இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சர்வசாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னார், ஒரு 112 ரகங்களை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக டெஸ்ட் பண்ணுறாரு, அதை டெஸ்ட் பண்ணும்போது அவங்க லேபில் ஒரு குறிப்பிட்ட ஃபேட்டி ஆசிட்ஸ், 2-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதை வந்து அதுவும் இருக்கான்னு பார்க்குறாங்க. அவங்க அந்த 112 ரகங்களில் பார்த்தீங்கன்னா 44 ரகங்களில் அந்த 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும், அந்த 3 ஃபேட்டி ஆசிட் அதை தவிர வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் வரும் தாய்ப்பாலில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு 3 ஃபேட்டி ஆசிட், அது வந்து 44 ரகங்கள், அதாவது அவர் ரேண்டமாக ஒரு 112 ரகங்களை வேறு ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்காரு, ஆய்வுக்காக பண்ணிட்டு இருக்காரு, அது கூட இந்த ஃபேட்டி ஆசிட் டெஸ்ட் பண்ணுறாரு. அவ்வளவு சர்வசாதாரணமாக ரத்தசாலி சொன்னாரு இவர் பிரிட்டோயா இல்லையா, ரத்தசாலியில அதுல இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ரகங்கள்ல அயன் சத்தா இருக்கட்டும், இரும்பு சத்தா இருக்கட்டும், மெக்னீஷியமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது அவ்வளவு சத்துக்கள் நிரம்பியது இருக்கு, அதை திருப்பியும் கொண்டு வர வேண்டியது முக்கியம். ரெண்டாவது இது மாதிரி நம்ம கிட்ட இருந்துச்சு 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பழைய பெருமை பேசிக்கிட்டே இருக்கலாம், இதை திருப்பி திருப்பி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொண்டு வந்தா மட்டும்தான் இன்னும் நிறைய ரகங்கள் திருப்பி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கூட்டிட்டு போக முடியும்.
அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டு போக போறோம் அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்காக இதோட முக்கியத்துவம் எங்க இருக்கு அப்படிங்கறத நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப போட்டோம், 2000 பேர் போட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கான மதிப்பு கூட்டல் பண்றதுக்கு ஆள் இல்ல, அதை வந்து சந்தைப்படுத்துவதற்கான ஆள் இல்லை, அதை நுகர்வதற்கான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே தொங்கிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். நீங்க எவ்வளவுதான் அது சிறப்பு அப்படின்னு சொன்னாலும், ஸோ அப்போ அதுக்கான விழிப்புணர்வு எங்க இருக்குன்னு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கு, அதை எடுத்துட்டு போனோம். இதை நடத்தக்கூடிய இந்த விழாவை நடத்தக்கூடியவர்கள் கையில அதுக்கான டேட்டா கலெக்ஷன் மிக மிக அவசியம். அப்பதான் நீங்க எடுத்துட்டு போய் எங்கள்கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லாதான் அரசு இல்லைனா ரொம்ப ஈஸியா உங்களால கொடுக்க முடியுமா, நாங்க பிடிஎஸ்ல போடலான்னு சொன்னா உங்களால மாப்பிள்ளை சம்பா அவ்வளவு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க, நம்ம தயங்கி நிற்போம். அது கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு அதுக்கான ஒரு டேட்டா இருக்கணும். இவ்வளவு பேர் இருக்கு, எங்களால போட முடியும், உங்களுக்கு வேண்டும் என்றால் நாங்கள் இன்னும் பன்மடங்காக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை எப்படி நுகர வேண்டும். இப்ப வந்து சர்வசாதாரணமா பாத்தீங்க உள்ள வரும்போது பாக்குறீங்க இல்லையா, பனையிலிருந்து ஒரு 120 வகைகள் பண்ண முடியும். நம்ம முன்னாடி கனவு காண்டிருப்போமா என்னென்னலாம் பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கல்லாங்க, கேக் முதற்கொண்டு பிஸ்கெட் முதற்கொண்டு அதிரசம் முதற்கொண்டு என்னென்னவோ பண்ணி வச்சிருக்காங்க, ரிப்பன் போக்கோடா முதற்கொண்டு பாத்துருக்கீங்க. அப்போ அதை குலாப் ஜாமுன், என்னால அதுலேருந்து வெளியே வர முடியல, இன்னும் அரிசி விழாக்கு வந்துட்டு நான் பனையை பத்தி பேசிட்டு இருக்கேன் பாருங்க. அது மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற இதுலயும் இருக்கு. இப்போ இதுல இருந்து என்னென்ன மாதிரி பல விதமான விஷயங்களை பண்ண முடியும். நம்ம வந்து ஊரும் இது வந்து ஒரு அரிசி சோறா நாங்கள் வச்சோம்ப்பா, நான் வந்து இந்த அரிசி வாங்கிட்டு போய் வச்சேன், கை குத்தல் அரிசியாக வாங்கிட்டு போய் வச்சேன், 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு வேகல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க. வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அதை நீங்கள் கஞ்சியாக சாப்பிட கற்றுக்கங்க, அதை நீங்கள் உப்மாவாக சாப்பிட கற்றுக்கங்க, பொங்கலாக கொண்டு வாங்க, இட்லி உங்கள் வீட்டில் இனிமேல் ரெட்டாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க, யார் வந்தாலும் நாங்கள் அதுதான் கொடுப்போம்னு சொல்லுங்க. அதுலேருந்து என்னென்னவோ பண்ண முடியும். அண்ட் அந்த பன்மயம் இருக்கு பாருங்க, விதைப்பன்மயம் பயிர்பன்மயம் பேசுறோம்ல, அது ஒரு நம்மளுடைய ஃபார்மில் மட்டும் நம்மளுடைய நிலத்தில் மட்டும் இருக்க வேண்டியதில்லை, நம்மளுடைய தட்டுலையும் இருக்கணும். உணவு தட்டுலையும் எல்லா கலரும் இருக்கணும், எல்லா ரகங்களும் இருக்கணும். ஸோ அந்த ரகங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சீரக சம்பா தான் டெய்லி வாசமாக வேணும், அதை மட்டுமே சாப்பிட்டுட்டே இருப்பேன்னா ஒரே ஒரு நியூட்ரிஷன் மட்டுமே இருந்துட்டு எப்படி இருக்கும். போதான் குளுக்கோஸ் தான் உடம்புக்கு நல்லது, உடம்பு சரியில்லாத போது கொடுக்குறாங்க, ஒரு 2 நாள் டக்குன்னு உனக்கு ஒரு எனர்ஜி வரும்னா ஆண்டு பூரா நான் அதே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா, இப்போ அரிசி மட்டும் ஏன் நான் அதே சாப்பிட்டு இருக்கணும். ஸோ அந்த பல வகை ரகங்களான அரிசியை ஒவ்வொருத்தரும் நாம் எல்லோருமே வந்து அதற்கான நுகர்வோர் தான், அதை நுகரணும், அதுவும் முக்கியம். இந்த நுகர்வு நம்மிடையே தான் ஆரம்பிக்குது. ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும் எல்லாரும். ஏன்னா இது வந்து அந்த மாதிரி கட்டத்தில் இருக்கும். இப்போ நான் விவசாயம் தான் பண்ண முடியும், என்னால் வந்து நான் சந்தையை பற்றி யோசிக்க முடியாதுன்னு சொன்னால் அப்போ திருப்பி இன்னொரு நெருக்கடி வரும் நம்மளுக்கு. அப்போ சந்தை வேறு மாதிரி வரும், சந்தையை வேறு மாதிரி கொண்டு வருவாங்க, வேறு ஆட்கள் வருவார்கள், அவர்களோட ஆளுமை வேறு விதமாக இருக்கும், அவருடைய சிந்தனை வேறு விதமாக இருக்கும். அந்த அரசியலையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவன் வந்தானே இப்படி தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் மட்டுமே எனக்கு போன வருடம் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கருப்பு கவுனி போட்டேன், என்னால் விற்க முடியலன்னு சொல்லி எக்கச்சக்கமாக, ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் 140 ரூபாய் விற்கிது, உடனே எல்லாரும் போட வேண்டியது. ஸோ அது ஒரு எக்கனாமிக் கிளட் அப்படின்னு, மார்க்கெட் கிளட் அப்படின்னு. அப்போ எக்கச்சக்கமாக பரவலை பற்றி ஒரு நம்ம எல்லாருக்குமே தொடர்ந்து இவ்வளோ வருடமாக வரக்கூடிய பிரச்சனை தெரியும். விவசாய பொருட்களுக்கு நாம் விலை நிர்ணயம் செய்வதில்லை, விவசாய பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்வதற்கு அதற்கு இடுபொருளுக்கு செலவோ அதற்காகக்கூடிய செலவுகளோ அந்த ப்ரைஸ் கால்குலேஷன் என்பது நடப்பதே இல்லை. நான் எனக்கு என்ன விலை அப்படின்னு நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியல. அப்போ மார்க்கெட் தான் அதை முடிவு பண்ணணுன்னா அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே தான் வரும். அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சந்தை எப்படி இருக்குது நம்மளை சுற்றி, அதுக்கான அறிதல் எப்படி இருக்குது, அதுக்கான புரிதல் எப்படி இருக்குது, அதுக்கான அவேர்னஸ் எப்படி இருக்குது, நான் எப்படி அதை கொண்டு போக கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து நம்ம அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நடுவில் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு விதமான அரிசிகள் இருக்குது நம்மள்ட்ட ஒவ்வொன்றும். அப்போது இது வந்து உங்களுக்கு வயதானவர்களுக்கு ஈஸியாக ஜெரிக்க முடியும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நான் வந்து இப்போ எப்போ ஒரு 10-12 வருஷம் இருக்கும் முன்னாடி அசோகன் ஐயா வீட்டுக்கு போகும்போது அது என்ன இழுப்பைப்பூ சம்பால ஒரு கஞ்சி கொடுத்தாரு, 12 வருஷம் ஆகுது இப்போ, என்னால் இன்னி வரைக்கும் நான் போராடலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை மாதிரி ஒரு நான் சாப்பிட்டதே கிடையாது, அந்த மாதிரி ஒரு மனம் இருக்க ஒரு அரிசி சம்பளம். அது எதுக்காக சொல்கிறாரோ அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட வீட்டில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ வந்து நான் இதை கொடுத்த 3 நாளில் இப்படி குணம் ஆச்சு அப்படிங்கிறாரு. இது வந்து இதுக்கு மேலே நான் எனக்கு வந்து பெரிய சயின்டிஃபிக் ப்ரூஃப் எல்லாம் வேண்டாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்போ எங்கள் நாங்கள் வந்து ஒரு கடை நடத்துகிறோம், லாப நோக்கு இல்லாத ஒரு அங்காடி நடத்திட்டுருக்கோம் சென்னையில். அப்போ அங்கே வரவங்களாம் சொல்லுவேன், இந்த இழுப்பைப்பு சம்பா என்னோட ரொம்ப ஸ்பெஷல், இவரோட கதையில சொல்லுவேன், அசோகன் ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டுக்கு போனேன் நாங்கள் சாப்பிட்டோம், அதுலேருந்து நான் என் ஒய்ஃபும் எப்போ பார்த்தாலும் சான்ஸ் கிடைச்சா அது சாப்பிட்றது அப்படின்னு சொன்னோம். அவ்வளோ அருமை அப்படி, இது வந்து ஒரு சின்ன அனெக்டோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது வாய் வார்த்தையாக வரக்கூடிய கதை. இதுக்கு வந்து வேற அறிவியல் பூர்வமான நிரூபணம் கிடையாது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். ஆனால் எனக்கு தெரியும் அவர் வீட்டில் எப்படி இருந்துச்சு, நான் சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு, நான் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், அவங்கெல்லாம் சாப்பிட்டு வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி பல ரகங்களுக்கு ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு இது இருக்குது. அது இதை மட்டும் பார்க்காமல்
இதுக்கு பின்னாடி இப்படி இருக்கு, இந்த சீரகசம் பால நீங்க இப்படி பண்ணலாம், பிரியாணி பண்ணலான்றோம். உடனே நம்ம ஊரில் இப்போ வந்து மூணு கடைக்கு ஒரு கடை பிரியாணி தான் தமிழ்நாட்டில். நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவாகி விட்டுச்சு இல்லையா, அது உடனே வந்து அந்த வாசன அரிசியை போட்டுட்டு இருப்பேன், இதுவே போட்டுட்டு இருப்பேன். இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருமே நுகர்வோரா யோசிக்க வேண்டியது, விவசாயிக்கும் நலன் பயக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அதுக்கான பயன்பாடுகள், அதுக்கான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரி விதைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பெரிய வெள்ளத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும், வறட்சியை தாங்கக்கூடியது, பூச்சியை தாங்கக்கூடியது, அதெல்லாமும் முக்கியம். திருப்பி திருப்பி எனக்கு வாசனையாக இருக்கிறது வேணும், பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும், நீளமாக இருக்கிற அரிசி வேணும், அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன். நுகர்வு அங்கு மட்டும் முடிவதில்லை, அப்படி போட்டுக்கிட்ட திருப்பியும் பிரச்சனை வரும். ஸோ நுகர்வுக்கு பின்னாடி அறிவும் வேண்டும், அதற்கான உணர்வும் வேண்டும், அதற்கான புரிந்துணர்வும் வேண்டும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அரிசியை நீங்கள் ஈஸியாக இப்படி ஒரு மார்க்கெட்டுக்காக எப்படி பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே எல்லாருமே வந்து ஒரு ஒரு தங்கச்சம்பாவாக மட்டும் இதுவாக மட்டும்லாம் வச்சிட முடியாது அப்படிங்கிறது முக்கியம். ரகங்கள் இருக்குது, பல ரகங்கள் இருக்குது, அந்த பன்மயம் வேண்டும். அந்த பன்மயத்துக்கு பின்னாடி பயன்கள் இருக்குது, அந்த பயன்பாடுகளுக்கு பின்னாடி அது ஒவ்வொன்றுத்துக்கான கேரக்டர் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒவ்வொரு விவசாயிகளோட ஆங்கிள்லையும் பார்க்கணும், நுகர்வோரோட ஆங்கிள்லையும் பார்க்கணும், அதோட மருத்துவ குணங்கள் சிறப்பு, அதெல்லாம் ஃபைன். அப்போ அது எல்லாத்தையுமே கலந்து முன்னாடி போனால் மட்டும்தான் முடியும். அதை முன்னாடி போகிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான தரவுகளை எடுக்க வேண்டும். இன்னைக்கு மட்டுமே இங்கே ஒரு 2000 பேர் இருந்திருக்காங்கன்னா, 2000 பேர் ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டு எழுதி வச்சுக்கணும். ஸ்ரீராமும் ராஜீவும் அதை தயவு செஞ்சு யோசிச்சுக்கணும். இதை நீங்கள் 2-5 வருஷமாக பண்ணியிருக்கணும். பண்ணால் அதுக்கான சந்தைப்படுத்துதல் வேற மாதிரி இருக்கும். சில சமயம் 2 விதமாக ப்ராப்ளம் வருது, நீங்களே பார்த்தீங்க. இப்போ வந்து திடீர்னு நாங்கள் கேட்டோன்னு உங்களால் கொடுத்துருப்போம், அந்த காதி இருக்கு இல்லையா, நம்ம கையில் நூல் ஊற்று கை தறியாரு, அது கூட ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு ஒரு வாட்டி ஒரு மினிஸ்டர் போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், சரியா ரயில்வேஸில் எல்லா பெட்ஷீட்டும் நான் காதியாக வாங்குறேன்னு சொல்கிறேன், உங்களால் உற்பத்தி பண்ண முடியுமான்னாரு. நாங்கள் வெளில வந்து வேக வேகமாக கணக்கு போட்டு பார்த்தோம், நிஜமாக முடியாது. எங்களுக்கு தெரிந்த சவுத் இந்தியா பூரா இருக்கிற எல்லா காதி இந்த சங்கங்களும் சேர்ந்தாலும் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு தெரியணும் நம்மளோட வீச்சு என்ன, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை எங்களால் இவ்வளோ பண்ண முடியும், நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குற அளவில் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கும் இதை வந்து இப்போ வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு உணவாக மட்டும் இதை வந்து பற்றி பெருசாக பெருமையாக பேசுறது, இதில் நீங்கள் பிரியாணி பண்ணலாம், அதில் நீங்கள் கேக் பண்ணலாம், அதில் நீங்கள் கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா அது வந்து 100 ரூபாய்க்கு மேலே 120 ரூபாய்க்கு மேலே மட்டும் தான் நிற்கும் அப்படின்னா, அப்புறம் கீழெல்லாம் எப்படி வரும், மற்றவங்களுக்குலாம் எப்படி போகும் அப்படி பார்க்கும். அரசு வர வேண்டும், இன்னும் நிறைய பேர் இதை வந்து உற்பத்தி பண்ண வேண்டும், நிறைய பேர் இன்னும் நுகர வேண்டும், அந்த லெவலுக்கு வரணும். அது ஒரேடியாக கீழேயும் போகக்கூடாது, ஆனால் அதுக்கான புரிதலும் வர வேண்டும். அரசுக்கு நாம் கிட்டே இந்த ப்ரெஷர் வரணும், அதுக்கான அழுத்தம் வர வேண்டும். அரசு அதோடைய நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராமில் இது எல்லாத்தையுமே இணைக்க முடியும், அரசால் வாங்க முடியும், அதுவும் வாங்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு இன்னும் நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டே வர முடியும். சரியா, அது ஒரு பக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம அரசு இதே அரசுகள் வேற விதமாகவும் யோசிக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து விட்டமின் ஏ பற்றாக்குறை இருக்கிறது, நம்ம ஊரில் வந்து இப்போ இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறோம். நாங்கள் வலி ஊட்டப்பட்ட அரிசிங்கிறோம், வலிவு இல்லை வலி, அதுக்கு பெயின் ஏற்றுறாங்க. என்னென்னா அந்த அரிசியை எடுத்து அதை மாவாக்கி அதில் அது ஒரு இன்னொரு பவுடர் போடுறோம், அதாவது ஃபோர்டிஃபைடு அப்படின்னு சொல்லி, அதாவது செறிவூட்டப்பட்ட ஒரு பவுடர் இருக்கும். அதில் என்னென்னா ஒரு அதுக்குள்ளே வந்து இரும்பு சத்து இருக்கும், வேறு 2-3 இது இருக்கும், விட்டமின் ஏ அதுக்கான இதில் பவுடரில் போட்டு அது பவுடராக இருக்கக்கூடியதை இது கூட சேர்த்து கலந்து அந்த மாவை கூழாக்கி அதை எக்ஸ்ட்ரூஷன் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வெளில அரிசி ஷேப்பில் திருப்பி தள்ளுறான். அதை கொண்டு ஃபோர்டிஃபைட் ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசின்னு 100 அரிசி மணிக்கு அது ஒரு குண்டு மணி தூக்கி உள்ளே போடுறான், அதை கலந்து கொடுக்குறோம். அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இரும்பு சத்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அது தேவையா அப்படின்னு கேட்கும். அப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல ரகங்களில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்மளுக்கு ஈஸியாக உடம்புல பயோ அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் ஈஸியாக அதை செரித்து செரிமானம் செய்து உள்ள தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உள்ள அரிசி ரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இது தேவையா அப்படின்னு கேட்கும். அதுவும் முக்கியம். நீங்கள் இங்கே மாதிரி இருக்கிற இடத்துல இந்த குழுக்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்தோன்னா அகில இந்திய அளவிலேயே வந்து ஒரு மரபணு மாட்டப்பட்ட விதைகள் வரும்போதோ இந்த மாதிரி வேறு எதுவும் அந்த அரசியலும் நம் கையில் எடுக்க வேண்டும். அதுக்கு எங்களுக்கு ஊற்றத்துணையாக இருந்தது நெல் ஜெயராமன். அந்த காலத்திலேருந்தே எங்களுக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து தமிழ்நாட்டில் முதல் குரல் மரபணு மாற்றப்பட்டதோ இல்லை விதை பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும், விதை இறையாண்மை முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நடந்துச்சுன்னா முதல் ஆள் அவராக தான் இருப்பார் குரல் கொடுக்கறதுக்கு. அதுவும் மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றத்தையும் பார்க்காம இதுக்கு பின்னாடி
அது எல்லா எல்லா வியூகங்களையும் அமைக்காமல் நாம் முன்னெடுத்து கொண்டு போக முடியாது. அது ஒரு தேக்க நிலையை அடைந்து விடும் என்று வான் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து அழகா தேன் உலக நிறைய பேசி ரொம்ப அழகா இது பண்ணிட முடியும், உங்க எல்லாருமே வாழ்த்தி உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போயிட முடியும். என்னுடைய நோக்கம் அதுவல்ல, இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் பன்மடங்காகணும், இன்னும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இதை எடுக்கணும், நம்மளுடைய விதைகள் காப்பாற்றப்பட வேண்டும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இது எல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் நினைக்கிறோம். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளாமல் நம்மளால் இதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அவள் முக்கியம், அரிசியிலிருந்து வேற என்னென்ன பண்ண முடியும், அவள்லாம் நம்ம பழக்கத்திலேருந்தே விட்டு போச்சு. அவள் வந்து மென்னுதான் சாப்பிடணும், நம்ம நிறைய காலையில காலை உணவாக இருந்தது அவள் தான். அவள் என்னைக்கு வேணா டக்குனு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவள் எடுத்து அவள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட முடியும், என்னுடைய உணவாகவும் வர முடியும் என்றால் என்னுடைய தட்டுக்கு எப்படி எப்படிலாம் கொண்டு வர முடியுமோ அது வேணும். அதுக்கான விழிப்புணர்வு மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இன்னும் சொல்லிக்கிறேன், அப்போ இயற்கை விவசாயமே இன்னைக்கு நிற்க முடியுமா, எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம வந்து அதுக்குள்ள ஒரு சின்ன பகுதியான நம்மளுடைய பாரம்பரிய ரக விதைகள், பாரம்பரிய ரக நெல்லை பற்றி பேசிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயமே மொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப நம்மாழ்வார்வாரி பெரிய பெரிய ஆளுமைகள் இவ்வளவு வேலை செய்தே வந்து அது 1% தான் அதோட ரீச், 1% மட்டுமே அதோட மார்க்கெட் இன்னைக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம் நீங்க. அப்போ அதை இன்னும் பன்மடங்காக்க வேண்டும் என்றால் இன்னும் பெரிய உழைப்பு தேவை. இப்போ ராஜீவ் மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள் எல்லா ஊர்லேயும் வரணும், இந்த மாதிரி விழாக்கள் நிறைய நடத்தணும், இந்த விழாக்களோட நிறைய பெரிய புரிந்துணர்வுகள் இது நிறைய வேணும், இதுக்கான பெரிய பன்மடங்கான முனைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு சின்ன முனைப்பு தான் நம்ம வந்து தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்புன்னு சொல்லி அங்கே இருந்த இளைஞர்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இளைஞர்களையும் சமூக அமைப்புகளையும் வைத்து தமிழகத்தில் நம்ம ஒரு சமூக அமைப்புகளில் இருந்து இயற்கை விவசாயத்தை எப்படி கொண்டு போக முடியும், இந்த மாதிரி இதோட விதையோட முக்கியம், விதை பாரம்பரியத்தோட முக்கியம், விதை இறையாண்மையோட முக்கியம், உணவு நம் உணவு நல்ல உணவாக இருக்க முடியுமா, விஷம் இல்லாத உணவாக இருக்க முடியுமா, அதோட உற்பத்தி, அப்போ உற்பத்தியாளனுக்கு நியாயமான விலை போக முடியுமா, சரியான விலை போக முடியுமா, இது எல்லாமே முக்கியம். இது எல்லாத்தை பற்றியும் நாம் கையில் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது எல்லாமே மிக அவசியம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தையும் கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இவ்வளோ பேர் இருக்கும் இந்த இடத்துல, நம்மளால் நம்மளோட விவசாய பொருட்களுக்கு ஒரு சரியான விலையை கொண்டு வர முடியல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் நீங்களாம் குடிக்கிற தண்ணி எதுலேருந்து வருது, எங்கே இருந்து வேணா வரட்டும், நீங்க எதுலன்னு குடிச்சிங்க நீ காலையிலேருந்து அழகா ஒரு பிளாஸ்டிக் புட்டியில அவன் விலையை நிர்ணயம் பண்றான், உங்க தண்ணிக்கு ஃப்ரீயா உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியாம திருடி எடுத்துட்டு போய் அதை ஒரு புட்டியில போட்டு அதுக்கு ஒரு விலைக்கு அவனால அதுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியுது. ஆனா என்னோட அரிசிக்கு என்னால விலை நிர்ணயம் பண்ண முடியாது, என்னோட பாவக்காக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியாது, வெண்டைக்காக்கு நிர்ணயம் பண்ண முடியாது, இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், கை தட்டிக்கிட்டே இருப்போனா உங்களால முடிஞ்சா அத்தனை பேரும் அடுத்த முறையிலிருந்து இன்னொரு பிளாஸ்டிக் பாட்டில் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த அரசியல் புரிவு இல்லாமல் அதை நிறுத்த முடியலன்னா நம்மளால இப்படியே தான் இருப்போம் சொல்லிக்கொண்டே முடித்துக்கொள்கிறேன். நன்றி. அரசியலை புரிஞ்சுக்கிறது மிக அவசியம் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிறது. அது எப்போ வரும், உங்களுடைய நுகர்வின் மூலமாக வரும் மாற்றங்கள். நான் இனிமே இந்த பாட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் நடத்துற நிகழ்ச்சியில் அதை வைக்க மாட்டேன், அதுக்கு பின்னாடி நான் ஃப்ளெக்ஸ் போட மாட்டேன், நான் கேரி பேக் கொடுக்க மாட்டேன், அது ஒன்று போதும். அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டெப்பாக இருக்குன்னு அர்த்தம். நன்றி.